வணக்கம். ஜேபி தமிழ் டாக்ஸோடாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. மற்றொரு வித்தியாசமான காணொளி உலகின் ஆச்சரியங்கள். இந்த பூமியினுடைய தோற்றம் பற்றி பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி தோன்றியிருக்கிறது என்ற கருத்து இருந்தாலும் கூட, இந்த பூமியினுடைய உள்பகுதியில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. பூமியினுடைய அடையாளத்தில் நெருப்பு குழம்புகள் காணப்படுகிறது, அதற்கு மேல் பாறை தட்டுகள் காணப்படுகின்றது, அதற்கு மேலாக நிலப்பரப்பு காணப்படுகின்றது. இது பூமியினுடைய புவியியல் தோற்றம். இந்த பூமியினுடைய நிலப்பரப்புக்கு கீழுள்ள பாறை தட்டுகளும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த பாறை தட்டுகளின் அசைவுகளால், இந்த பாறை தட்டுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் உலகில் கடல் சீற்றம் ஏற்படுகிறது, சுனாமி ஏற்படுகிறது, வித்தியாசமான நிகழ்வுகள் ஏற்படுகிறது, ஏன் மலைகள் கூட தோன்றும். அவ்வாறான ஒரு ஆச்சரியம் இன்று அமெரிக்காவில் பொதிந்திருக்கிறது. பார்க்கலாம். கிராண்ட் கேன்யன். அமெரிக்க கண்டத்தினுடைய ஆச்சரியங்களில் ஒன்று ரொக்கி மலைத்தொடர். இந்த ரொக்கி மலைத்தொடரில் கிராண்ட் ஏரியில் உருவாகின்ற கொலராடோ ஆறு அமெரிக்காவை கடந்து மெக்சிகோவின் மெக்சிகோ வளைகுடாவில் கலக்கிறது. இந்த ஆற்றினுடைய ஆச்சரியத்தில் உலகினுடைய ஒரு அதிசய விளிம்பு இருக்கிறது. அதுதான் கிராண்ட் கேன்யன். பூமியினுடைய மேலோடு அடிக்கற்கோளம் லித்தோஸ்பியர் மற்றும் உள்ளோடு மென்பாறை கற்கோளம் அஸ்டனோஸ்பியர் என்று இரண்டு தட்டுகளால் ஆனது. இந்த மென்பாறை தட்டுகளுக்கு மேலுள்ள கற்கோளங்கள் 10 தட்டுகளை அடக்கியிருந்தது. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, யுரேசியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கொக்கோஸ், நாஸ்கா மற்றும் இந்திய தட்டுகள் இந்த 10 தட்டுகளாக இருக்கிறது. இந்த 10 தட்டுகளும் ஒன்றையொன்று உரசிக்கொண்டு ஒரு சில சமயங்களில் ஒன்றின் மேல் ஒன்றாக மேலே ஏறி இறங்கிய வண்ணம் காணப்படுகிறது. இதனால் புதிய பல மாற்றங்கள் இருந்திருக்கிறது. நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கிராண்ட் கேன்யன். இந்த கிராண்ட் கேன்யன் என்கின்ற இந்த பகுதி கொலராடோ ஆற்றினுடைய அரிப்பினால் ஏற்பட்டது என்று ஒரு கருத்து. ஆனால் பாறை பிளவுகளால் இந்த கிராண்ட் கேன்யன் தோன்றி இருக்கின்றது என்று ஒரு கருத்து. அதே போல இந்த கிராண்ட் கேன்யன் பள்ளத்தாக்கு விண்ணிலிருந்து ஒரு பெரிய விண்கல் விழுந்ததால் உருவான ஒரு பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. அரிசோனா பிராந்தியத்தில் உள்ள இந்த பெரிய கல் இலங்கை தீவை விட மிகப்பெரிய ஒரு பள்ளத்து என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? கிராண்ட் கேன்யன் அல்லது மாபெரும் செங்குத்து பள்ளத்தாக்கு என்பது அமெரிக்காவின் அரிசோனா பகுதியில் உள்ள மிகப்பெரிய பள்ளமாகும். கொலராடோ ஆற்றின் போக்கில் அமைந்துள்ள இது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் இயற்கையாக அமைந்த 7 அதிசயங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த 2 பில்லியன் ஆண்டுகளில் கொலராடோ ஆறு இப்பள்ளத்தாக்கை உருவாக்கியுள்ளது. 350 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராண்ட் கேன்யன் 1 மைல் வரை சில இடங்களில் ஆழமும் உள்ளது. கிராண்ட் கேன்யன் வடக்கு பகுதியில் உள்ள நிலம் வடக்கு விளிம்பு என அழைக்கப்படுகிறது. தென்பகுதி தெற்கு விளிம்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விளிம்புகளிலிருந்து அடிப்பகுதிக்கு செல்ல பாதைகள் உள்ளன. இவை முடிவடையும் அடிப்பாகம் ஃபேண்டம் ராஞ்ச் எனப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்கை ஒட்டி கிராண்ட் கேன்யன் தேசிய பூங்கா மற்றும் பழங்குடியின மக்களின் வாழிடங்கள் அமைந்துள்ளன. கிராண்ட் கேன்யன் 277 மைல் நீளமும் 18 மைல் அகலமும் கொண்டது. பூமியின் புவியியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக பதியப்பட்ட ஓர் அற்புதமான இடம்தான் இந்த கிராண்ட் கேன்யன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கிராண்ட் கேன்யன் பகுதியில் பூர்வீக அமெரிக்கர்கள் மற்றும் குடியேற்றவாதிகளும் வசித்து வருகிறார்கள். கொலராடோ ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள கிராண்ட் கேன்யன் கடந்த 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து வந்துள்ளது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஒரு சமீபத்திய ஆய்வு கிராண்ட் கேன்யன் பள்ளத்தாக்குகள் 17 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி தோற்றம் பெற்று வருவதாக கூறுகிறது. இந்த பள்ளத்தாக்குகள் முழுவதும் 9 குகைகள் உள்ளதாகவும், இவற்றின் சுவர்கள் சுண்ணாம்புக்கல் மற்றும் யுரேனிய தனிமங்களால் உருவானவை எனவும் கருதப்படுகிறது. கிராண்ட் கேன்யன் தேசிய பூங்கா உலகில் முதன்மையான இயற்கை சுற்றுலா தலங்களில் ஒன்று. இதனை பார்வையிட ஆண்டொன்றுக்கு சுமார் 5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகிறார்கள். பார்ப்பதற்கு பளிங்கு கற்களை அடுக்கி வைத்தது போல் இருக்கும் இந்த பள்ளத்தாக்கு உலக வரலாற்றில் ஆழமாக தடம் பதித்த ஓர் அதிசயம்.
இதன் உருவாக்கம் பற்றி பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. எப்படி இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு உருவாகியது? இதற்கு என்ன வரலாறு, என்ன வரலாற்று சுவாரஸ்யங்கள் இதற்குள் பொதிந்து இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்கு ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் இப்பகுதிக்கு வட்டமடிக்கிறார்கள். கிராண்ட் கனியன் பள்ளத்தாக்கு கொலராடோ ஆற்றின் பரிணாமத்தால் அதிகப்படியான படிமங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது என்றொரு கருத்தும் இங்கு நிலவுகிறது. பெரும்பாலானோரின் கணனியில் உள்ள திரையை அலங்கரிக்கும் இந்த கிராண்ட் கனியன் பள்ளத்தாக்கில் பலர் உயிரை விட்ட சம்பவங்களும் அரங்கேறியுள்ளது. வரிவரியான அடுக்குகளாக இருக்கும் இந்த ராக் அடுக்குகள் வட அமெரிக்க கண்டத்தின் ஆரம்பகால மண்ணியல் வரலாற்றின் சான்றாகவும் விளங்குகிறது. செம்மஞ்சள் நிறமுடைய இந்த பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் ஆர்ப்பரிப்பில்லாமல் பாயும் கொலராடோ ஆற்றின் நன்னீர் இப்பகுதியில் ஒரு வளம் கொழிக்கும் பகுதியினை உருவாக்கியிருக்கிறது. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் உருவான ஜீன்ஸ் திரைப்படத்தில் ஹைர ஹைர ஹைரோப்பா பாடலில் இந்த கிராண்ட் கனியன் பள்ளத்தாக்கில் காட்சியாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அதனுடைய விசாலத்தன்மை தெரிகிறது. அமெரிக்காவினுடைய மிசூரி மிசிசிப்பி நதியைப் போல, அமெரிக்காவினுடைய கொலராடோ ஆறைப் போல இந்த கிராண்ட் கனியன் மிகப்பெரிய ஒரு விசாலமான ஒரு ஆச்சரியமாக பறந்து கொண்டிருக்கிறது. 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராண்ட் கனியன் பள்ளத்தாக்கில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கின்றன என்ற ஒரு கருத்து ஒரு பகுதியில் நிலவுகிறது. கடல் படிமங்கள் இந்த கிராண்ட் கனியன் பள்ளத்தாக்கில் கைபர் சுண்ணாம்பு பாறைகளுக்கு நடுவில் காணப்படுவதாக ஒரு கருத்து நிலவுகிறது. என்ன அது பாருங்கள். கிராண்ட் கனியன் பள்ளத்தாக்கின் விளிம்பு பகுதியில் 300 அடி தடிமனுடைய மேலடுக்கு சுண்ணாம்பு படிவம் பாறையால் ஆனது. இந்த பாறை அடுக்கானது கைபாப் அடுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சுண்ணாம்பு பாறை படிவத்தில் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஆழமற்ற கடல் பகுதியில் வாழ்ந்த உயிரினங்களின் புதை படிவங்கள் காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக ஃப்ரகிபோட், கிரனைட், கடல் அல்லி, கடல் பஞ்சு, பிரையோஜோன், ட்ரைலோஃபைட் மற்றும் பவளப்பாறை போன்ற கடல் உயிரினங்களின் புதை படிவங்கள் காணப்படுகின்றன. இதன் மூலம் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கிராண்ட் கனியன் பள்ளத்தாக்கானது ஆழமற்ற கடலுக்கு அடியில் இருந்து கடல் மட்டத்திற்கு மேலாக உயர்ந்து இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். பல்வேறு மலைகள் உருவாகி இருக்கின்றது, பல்வேறு கண்டங்கள் உருவாகி இருக்கின்றது, பல்வேறு நதிகள் உருவாகி இருக்கின்றது, பல்வேறு ஆச்சரியங்கள் உருவாகி இருக்கின்றது. இதே போல இமயமலையும் உருவானது இந்த 2 கண்ட பெயர்வுகளால் என்று சொல்லப்படுகிறது. இது போல இந்த கிராண்ட் கனியன் பள்ளத்தாக்கும் கண்ட பெயர்வுகளால் பாறை பிளவுகளாலும் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் நிலவுகிறது. எது எப்படி இருந்தாலும் கிராண்ட் கனியன் இன்றும் அமெரிக்க மக்களினுடைய ஒரு மகிமை நிறைந்த நாமமாகவே காணப்பட்டது. மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.